ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப் பண்ண மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆன த்ரில்லர் க்ரைமான மூவி த இன்ஃபார்மர் ஐஎம்டிபிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் டீலர், ஒருத்தன் இவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கடத்தி வச்சுக்கிட்டு நீ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ட்ரக்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பக்கம் எஃபிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஜெயிலுக்கு போயிட்டு யாரெல்லாம் ட்ரக்ஸை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. இவர் அங்கே போயிட்டு எஃபிஐ சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிடுறாரு. ஆனால் அவங்க இவரை வெளியே கொண்டு வராமல் கைவிட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்து தன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஒரு இடத்துல கூட நமக்கு போரே அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட் டச் வச்சு செமையாக பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குது. படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2011 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி த மெக்கானிக் ஐஎம்டிபிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான அசாசினாக இருப்பார். இவரோட வேலையை கொலை பண்ணுறது தான். இவங்களோட டீமில் இருக்க ஒருத்தரே இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை போட்டு தள்ள பிளான் போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இவங்க கொல்ல போகிறேன்னு சொல்கிறவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட அவரை கொல்ல சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவரை கொலை பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ கொலை பண்ணவரோட பையனும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட கிளைமேக்ஸ் வேறு லெவலாக இருக்குது. படத்தில் 18+ சீன்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ரீசெண்டாக இப்போ தான் இந்த படத்தை தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். 2011 ரிலீஸ் ஆன காமெடி ட்ராமாவான மூவி த ரம் டைரி ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜானி டெப் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ப்ரெஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஆல்ரெடி வேற ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹீரோ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவனுங்க ஒரு தனித்தீவில் பெரிய ஹோட்டல் கட்டி மக்களோட பணத்தை எல்லாம் சுருட்டலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவானுங்க. நம்ம ஹீரோ அவங்க பண்ணுற ஊழல் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஹீரோ அதை எப்படி பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம ஜானி டெப்புக்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ட்ராமா கைண்ட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2005 ரிலீஸ் ஆன ஹாரர் ட்ராமாவான மூவி த நன் ஐஎம்டிபிலேருந்து 4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 5 பேரும் சின்ன வயசில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஸ்கூலில் ஒரு நன் டீச்சராக இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்பவே கொடுமையான ஒரு கேரக்டர். பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான தண்டனையை கொடுப்பாங்க. அந்த டைமில் அந்த நன் இறந்து போயிட்டுருப்பாங்க. இப்போது 20 வருஷம் கழித்து அந்த டீச்சரோட ஆவி இந்த 5 பசங்களை தொல்லை பண்ணுறதுக்காக வருது. அந்த ஆவி இவங்களை என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த 4 படத்தையும் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.